ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரியிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி. இவங்க வந்து மிலிட்டரியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, துணை இராணுவப்படை. ஸோ அந்த பொசிஷனுக்கான ஜாப் ஃபீலிங்ஸ் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஜாபு, என்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள், எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயமும் உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். வாங்க நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை முழுசாக பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஜாப் அனௌன்ஸ் பண்ண விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மல்டிபிள் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டேபிள் காலரமாக கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய். ஆனால் வந்து எஸ்டிஎஸ்டிக்கு வந்து எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே ஒரு டெஸ்ட் சென்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, வேலூர், திருச்சி, கோவை, திருநெல்வேலி, மதுரை. ஸோ இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து டெஸ்ட் எப்படி ஃபஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக வந்து டெஸ்ட் வச்சு உங்களை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 23 இருக்கணும், 1/8/2021 அன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த டேட் படி 18 to 23 வந்து உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மொத்த போஸ்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து 7545 வேகன்சி, அதுக்கப்புறமா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்து 8464 வேகன்சி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ்க்கு வந்து 1431 வேகன்சி, சாஸ்ட்ரா சீமா பால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3806 வேகன்சி, செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 240 வேகன்சி, ரைஃபிள் மேன் இன் அசாம் ரைஃபிள் ஏஆர். ஏஆர்னோடனே நீங்கள் வந்து பப்ஜி போயிடாதீங்க, இது வந்து அசாம் ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3785 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25271 வேகன்சிஸ் வந்து இந்த ஜாபில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பர், கம்மி கிடையாது. 25,000 பேர் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர். இது எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த லிங்க் வந்து கீழே லிங்க்கும் வழக்கும்போது நான் சொல்கிறது தான், அப்ளை லிங்க்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும். எல்லா மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் நான் சொன்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் போக, அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஸோ அதுக்கப்புறமா வந்து யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிரித்து வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பே ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து வேரி ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நேராக மறுபடியும் என்னோடய பேஜுக்கு வந்து அப்ளை லிங்க்குன்னு இருக்கேன் இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டியோட அப்ளை பண்ணுற பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுற பேஜ். ஸோ இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணால் இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம், மற்ற இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்கு. நம்ம பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி. ஸோ இதுதான் நம்மளோட பொசிஷன் இப்போதைக்கு. மற்றது எல்லாமே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ இது மட்டும்தான் அப்ளிகேஷன் ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ அந்த அப்ளைன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணால் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இது எப்படி ப்ரோ ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேராக நோட்டிஃபிகேஷன் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டூ யூ ஹேவ் ஆதார். ஸோ இது இந்த ஐட்டம் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, டூ யூ ஹேவ் ஆதார். ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து இதை சாம்பிளாக வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணி முடித்த உடனே 100 ரூபாய் கேட்பாங்க. ஸோ அதை கட்டிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அப்ளை பண்ண வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது மோடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஏதாவது வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும்னா நினச்சிங்கன்னா என்னோடய டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வீடியோவை போட முடியாத நான் டெலிகிராம் குரூப்பில் இமேஜஸோ இல்லை வந்து
ஒரு நோட்டிஃபிகேஷனாகவும் நான் அதில் கொடுப்பேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ஜாப் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த மிலிட்ரி பேஸ்டு ஒர்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.